தமிழகத்தில் ஊரடங்கை நீட்டிப்பது குறித்து அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை நடத்தவுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தில் பிளஸ் டூ தேர்வு நடத்துவது தொடர்பாகவும் சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொள்ளவுள்ளார். முன்னதாக மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 97வது பிறந்தநாளை முன்னிட்டு பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்று தொடங்கி வைத்தார். தென்சென்னையில் 250 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 500 படுக்கை வசதிகளுடன் கூடிய பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை அமைக்கப்படும் என்றும், தமிழ் வளர்த்த மதுரையில் கலைஞர் நினைவு நூலகம் 70 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். திருநங்கைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு பேருந்துகளில் இலவச பயண சலுகை திட்டம் செயல்படுத்தப்படும் என்றார். மேலும் கொரோனா தொற்றால் உயிரிழந்த பத்திரிகையாளர்கள், மருத்துவர்கள், காவலர்கள் உள்ளிட்டோரின் குடும்பத்தினருக்கு நிவாரண நிதியையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். இயல் இசை நாடகத்துறைகளில் சிறந்து விளங்கும் கலைஞர்களுக்கு கலைமாமணி விருது வழங்கப்படுவது போல தமிழ் எழுத்தாளர்களை ஊக்குவிக்க இலக்கிய மாமணி விருது ஆண்டுதோறும் வழங்கப்படும் என்றும், இந்த விருது பெறுவோர் பாராட்டு பத்திரத்துடன் 5 லட்சம் ரூபாய் ரொக்கப்பரிசையும் பெறுவர் என்றும் தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஞானபீடம், சாகித்ய அகாடமி போன்ற தேசிய விருதுகள், மாநில இலக்கிய விருதுகள், உலக அமைப்புகளின் விருதுகள் பெற்றவர்களுக்கு அரசு மூலமாக வீடு வழங்கும் திட்டம் அமல்படுத்தப்படும். திருவாரூர் மாவட்டத்தில் 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நெல் சேமிப்பு கிடங்குகள் மற்றும் உலர்த்தும் களங்கள் அமைக்கப்படும். கொரோனா 2வது கட்ட நிவாரணத் தொகை 2000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்று தொடங்கி வைத்தார். இதனிடையே கொரோனா பாதிப்பை எதிர்கொள்ள அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு 2வது தவணையாக இந்த மாதத்தில் நியாய விலைக் கடைகள் மூலம் 2000 ரூபாய் வழங்கும் திட்டத்தையும் அவர் தொடங்கி வைத்தார். இந்த நிவாரணத் தொகையுடன் கோதுமை மாவு, ரவை, சர்க்கரை, உளுத்தம் பருப்பு உள்ளிட்ட 14 வகையான மளிகைப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பை வழங்கும் திட்டத்தையும் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். 12,959 கோவில்களில் மாத ஊதியம் இல்லாமல் பணியாற்றும் 14,000 மேற்பட்ட அர்ச்சகர்கள், பூசாரிகள் மற்றும் பணியாளர்களுக்கு உதவித்தொகையாக 4,000 ரூபாய் மற்றும் மளிகைப் பொருட்கள் வழங்கும் திட்டத்தையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். பின்னர் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கூடுதலாக அமைக்கப்பட்டுள்ள 100 ஆக்ஸிஜன் படுக்கை வசதிகள் கொண்ட கொரோனா சிறப்பு சிகிச்சை மையத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தலைமைச் செயலாளர் வே இறையன்பு மற்றும் உயரதிகாரிகள் பங்கேற்றனர். இந்த மருத்துவமனையில் ஏற்கனவே ஆக்ஸிஜன் வசதியுடன் கூடிய 1000 படுக்கை வசதிகள் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது.